Hello friends, welcome to Chikku's Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னது? இதோ சாக்லேட் பிரவுனி. இந்த டிஷ்க்கு நமக்கு தேவையான பொருட்கள் நான் இங்க 1 கப் மைதா எடுத்துக்கேன். 1/4 கப் சாக்கோ சிப்ஸ், 1/3 கப் சாக்கோ சிப்ஸ், 1/2 கப் பட்டர், 1/4 கப் sugar, 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், 1/4 கப் ஆல்மண்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 முட்டை. இப்போ வந்துட்டு ஒரு பேனில் நம்ம வச்சுருக்க பட்டர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது உருகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பட்டர் நல்லா உருக்கணுன்னே நம்ம வச்சுருக்க சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு டைரி மில்க் இல்லைன்னா எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மெல்ட் ஆகணும். சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெல்ட் ஆகிறதுக்கு. மெல்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்ட அப்புறமா நம்ம வச்சுருக்க முட்டையிலேருந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு முட்டையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னதுன்னா இது சூடாக இருக்கும் போது வந்துட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணனா அது வந்துட்டு வெந்துடும். அதனால சூடாக இல்லாத போது ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம வச்சுருக்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போ ஒரு சீவரில் நம்ம வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மைதா, கோகோ பவுடர், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம வச்சுருக்க 1/3 கப் சாக்கோ சிப்ஸும் ஆல்மண்டையும் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வால்நட் இல்லைன்னா கேஷ்யூ எதனால சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் பிளெயினாகவும் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட அப்புறமா நான் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப் கேக் மோல்டு வந்துட்டு பட்டர் பேப்பர் வச்சு லைன் பண்ணி நல்லா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நல்லா லைன் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு 2 தடவை டேப் பண்ணிடுங்க. அப்போ வந்துட்டு அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் போயிடும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணோடனே நம்ம கேக்கு உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்துட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவன் வந்துட்டு சூடாயாச்சு. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. அதில் பேக் ஆகலைன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சு. 35 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம கேக் எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு பட்டர் பேப்பர் வச்சுருக்கனால நம்ம வந்துட்டு அப்படியே எடுத்துடலாம். நல்லா ஆறினோடனே சர்வ் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் சாக்லேட் ப்ரௌனி. இந்த மாதிரி ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனல் சிக்கூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.